ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ். மீண்டும் தன் மிரட்டல் காட்டிய கெயில் ட்விட்டரில் சமமாஸ். சென்னை அணிக்கு எதிராக கிறிஸ் கெயில் அதிரடி காட்டி 63 ரன்கள் குவித்தார். ஃபார்ம் இல்லாமல் தவித்த கிறிஸ் கெயிலை IPL போட்டியில் வாங்க ஆள் இல்லாமல் ஒதுக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் கடைசியில் பஞ்சாப் அணிக்காக 2 கோடிக்கு வாங்கப்பட்டார். பஞ்சாப் விளையாடிய கடந்த 2 போட்டிகளில் வாய்ப்பு வழங்கப்படாமல் தவிர்க்கப்பட்டார். இந்நிலையில் சென்னை அணிக்கு எதிராக தொடக்க வீரராக களமிறங்கப்பட்டார். பஞ்சாப் அணிக்கு தொடக்க வீரர் KL ராகுல் அதிரடி காட்டிய நிலையில் அவருடன் கெயில் இணைந்து மைதானத்தில் 4 அபுரமும் பவுண்டரி சிக்ஸராக சிதறடித்தார். கெயில் வெறும் 33 பந்தில் 4 சிக்ஸர்கள் 7 பவுண்டரிகள் விளாசி 63 ரன்கள் குவித்தார். கெயிலின் அதிரடியால் பஞ்சாப் அணி ரன் வேகமாக உயர்ந்தது. சீசன் வரலாற்றை மாற்றிய ராஜஸ்தான். பெங்களூருக்கு எதிரான போட்டியில் ராஜஸ்தான் அணி 19 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. டாஸ் வென்ற பெங்களூரு முதலில் பவுலிங் செய்தது. தொடர்ந்து களமிறங்கிய ராஜஸ்தானின் ரஹானே 36, சாத் 11 ரன்கள் எடுத்தனர். பின்னர் களமிறங்கிய சஞ்சு சாம்சன் 45 பந்தில் 10 சிக்ஸர் 2 பவுண்டரிகள் விளாசி 92 ரன்கள் எடுத்தார். சாம்சனின் அதிரடியால் ராஜஸ்தான் அணி 217 ரன்கள் என்ற இமாலய இலக்கை பதிவு செய்தது. மெக்கல்லம் 4 ரன்னில் அவுட் ஆனாலும் குவிண்டன் டிகாக் கோலி மிக சிறப்பான தொடக்கத்தை கொடுத்தனர். டிகாக் 26, கோலி 57, மன்தீப் சிங் 47 ரன்கள் அதிரடியாக அடித்து இலக்கை துரத்தினர். இருப்பினும் தொடர்ந்து ரன்களை சேர்க்க தவறினர். பின் வரிசையில் களமிறங்கிய வாஷிங்டன் சுந்தர் 19 பந்தில் 3 சிக்ஸர் 1 பவுண்டரி அடித்து 35 ரன்கள் குவித்தார். இறுதியில் 20 ஓவரில் 198 ரன்கள் எடுத்து 19 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. இந்த சீசனில் கடந்த 10 போட்டிகளில் சேசிங் செய்த அணிகளே வெற்றி பெற்றது. ஆனால் கோலிக்கு அந்த அதிர்ஷ்டம் தொடராமல் போனது. சும பட்டாசா வெடிச்ச சாம்சன். கேரளாவைச் சேர்ந்த சஞ்சு சாம்சன் விஷு பண்டிகையை முன்னிட்டு பெங்களூர் அணிக்கு எதிரான போட்டியில் அதிரடியாக ஆடி 92 ரன்கள் சேர்த்துள்ளார். தமிழகத்தில் தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்படுவது போன்று கேரளாவில் விஷு பண்டிகை கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் கேரள மாநிலத்தில் நேற்று விஷு பண்டிகை. இதனை முன்னிட்டு IPL தொடரின் பெங்களூர் அணிக்கு எதிரான 11வது போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் அதிரடி வீரர் சஞ்சு சாம்சன் வானவேடிக்கை காட்டியுள்ளார். இந்த IPL தொடரில் அதிக சிக்சர்கள் அடித்த வீரர்களில் சஞ்சு சாம்சன் 12 சிக்சர்கள் 2வது இடம் பிடித்துள்ளார். இதற்கு முன்னதாக கொல்கத்தா அணியின் அதிரடி வீரர் ஆண்ட்ரூ ரசல் 13 சிக்சர்களுடன் முதலிடத்தில் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தலதோனி வழியில் துடித்த போது தட்டி கொடுத்த ப்ரோ யுவராஜ் சிங். பஞ்சாப் அணிக்கு எதிரான IPL போட்டியில் சென்னை அணி கேப்டன் தோனி முதுகு வலியால் அவதிப்பட்ட போது பஞ்சாப் அணியின் யுவராஜ் சிங் தோனியை தலையில் தட்டி ஊக்கப்படுத்தியது அனைவரையும் நெகிழ 17 வைத்துள்ளது. கடைசி ஓவரில் 17 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் சென்னை அணி 12 ரன்களை மட்டுமே குவித்தது. இறுதியாக 20 ஓவர்கள் முடிவில் சென்னை அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 193 ரன்களை மட்டுமே சேர்த்து வெறும் 4 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. இந்நிலையில் ஆட்டத்தின் நடுவில் தோனி முதுகு வலியால் மிகவும் அவதிப்பட்டார். இதையடுத்து சென்னை அணியின் பிசியோ அவருக்கு முதலுதவி செய்தார். அப்போது பஞ்சாப் அணியின் நட்சத்திர ஆட்டக்காரரும் தோனியின் நெருங்கிய நண்பருமான யுவராஜ் சிங் அவருக்கு ஊக்கமளிக்கும் விதமாக தோனியின் தலையில் தட்டி கொடுத்தார். இது அனைவரையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. CSK அணிக்கு அடுத்த அடி. ரெய்னாவை தொடர்ந்து தோனியும் விலகல். பஞ்சாப் அணிக்கு எதிரான IPL போட்டியில் சென்னை அணியின் கேப்டன் தோனி முதுகில் பிரச்சனை ஏற்பட்டதால் அவர் அடுத்து வரும் போட்டிகளில் விளையாடுவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதில் டாஸ் வென்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதைத் தொடர்ந்து களமிறங்கிய பஞ்சாப் அணி 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 197 ரன்கள் குவித்தது. 198 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடினமான இலக்குடன் களமிறங்கிய சென்னை அணியில் வாட்சன் 11, முரளி விஜய் 12, ராய்டு 49, பில்லிங் 9, ஜடேஜா 19 என சீரான இடைவெளியில் விக்கெட்டை இழந்து வெளியேறினர். 3வது விக்கெட்டுக்கு களமிறங்கிய சென்னை அணியின் கேப்டன் தோனி ஆரம்பத்தில் பொறுமையாகவும் இறுதி ஓவர்களில் அதிரடியாகவும் ஆடி சென்னை அணியை சரிவில் இருந்து மீட்டார். இந்நிலையில் ஆட்டத்தின் நடுவில் தோனி முதுகு வலியால் மிகவும் அவதிப்பட்டார். இதையடுத்து சென்னை அணியில் பிசியோ அவருக்கு முதலுதவி செய்தார். ஆட்டம் முடிந்த பிறகு அது பற்றி தோனியிடம் கேட்டபோது அது எவ்வளவு பெரிய பிரச்சனை என்பது தெரியவில்லை என்று தெரிவித்தார். இதனால் 20ஆம் தேதி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியுடன் நடக்கும் போட்டியில் அவர் ஆடுவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஏற்கனவே சென்னை அணியில் சாட்னர், ஜாதவ் ஆகியோர் காயம் காரணமாக இந்த தொடரிலிருந்து வெளியேறிய நிலையில் ரெய்னாவுக்கும் காலில் ஏற்பட்ட பிரச்சனையால் 2 போட்டிகளில் இருந்து விலகியுள்ளார். மேலும் பந்து வீச்சாளர் லுங்கி நிகிடியும் தந்தை இறந்ததால் மீண்டும் தென்னாப்பிரிக்காவுக்கு திரும்பியுள்ளார். இப்போது தோனியும் முதுகு வலியால் அவதிப்பட்டு வருவது சென்னை ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. அடுத்து வரும் போட்டிகளில் சென்னை அணி வானவேடிக்கை காட்டுமா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.